ஹலோ அங்கிள்ஸ் அண்ட் ஆண்டிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். இது உங்கள் ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் சேனல். நான் அச்சு பேசுகிறேன். இன்றைக்கி நானும் ரித்துவும் தான் இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ரித்து யாருன்னு பார்க்குறீங்களா? என்னோட பாச மலர், எங்கள் அக்கா. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிட்ஸ் ஃபேவரட் ஸ்மைலி. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஸ்மைலி ஸ்மைலி மாதிரி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரித்து சொல்லுவாள். ஹாய், நான் தான் ரித்து பேசுகிறேன். அச்சு சொன்ன மாதிரி நானும் அவளேருந்து இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஏற்கனவே அச்சு ரொம்ப மொக்கு போட்டிருப்பா. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸ்க்காக நான் வந்து 2 பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம், பெப்பர் இது உங்கள் தேவைக்கு எடுத்துக்கலாம், அப்புறம் பிரெட் க்ரம்ஸ். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொட்டேட்டோஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னடி உருளைக்கிழங்கு குளிக்க வைக்க போறியா? சோப் ஏதாவது வேணுமா? இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பொட்டேட்டோஸை பாயில் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் இந்த பொட்டேட்டோஸை போட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். 1-2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆவி வந்ததும் நம்ம வெயிட் போட்டுடலாம். இப்போ ஆவி வந்துடுச்சு, நான் வெயிட் போட்டுட்டேன். இப்போ 2 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸோட தோலை பீல் பண்ணி எடுத்துடலாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்சு வந்திருக்கும். அந்த இடத்துலேருந்து இப்படி பீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பீல் பண்ணியாச்சு. இப்போ பொட்டேட்டோ சூடாக இருக்குது, அதனால நான் ஒரு கரண்டியால் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், உப்பு, பேக்கிங் சோடா, பெப்பர் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸ் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். பத்தலைனா நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூடு அரைச்சு, அதனால நம்ம கை
வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ திருப்பி ஒருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நான் அதை என் கையால் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இந்த ஃபிங்கர்ஸாலேயே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா பக்கமும் எண்ணெய் தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையிலையும் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். நம்ம ஸ்மைலி செய்யலாம். யாஹூ, ஸ்மைலி ரெடி ஆக போதே. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் வந்து கொஞ்சோண்டு அதை வந்து ஒரு பால் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பால் பண்ணிட்டேன். அதை வந்து அந்த ஷீட்டில் வச்சுட்டு நம்ம பாமால் இப்படி நல்லா அமுத்தி விடுங்க. மைல்டாக அமுத்தினா போதும். இப்போ வந்து நம்ம கட்டையால் அதை லேசாக அப்படியே தேய்ச்சிட்டு வரலாம். ரொம்ப மெல்லிசாக்கிறாதீங்க. இப்போ நான் மாவை தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த ஸ்மைலி செய்யறதுக்காக நான் வந்து மூணு டூல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மூடி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஸ்ட்ரா இல்லை, அதனால் ஒரு பாலித்தீன் ஷீட்டில் கோன் செஞ்சு வச்சுருக்கேன். அண்ட் ஸ்பூன். இப்போ வந்து அந்த சர்க்கிளில் எடுத்து நான் ஷேப் பண்ணுறேன். நல்லா அமுத்திக்கோங்க. நல்லா கீழே வரைக்கும் கட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ இந்த ஒரே பாலில் நாலு ஸ்மைலிஸ் வந்துருச்சு. இப்போ நான் பேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த சைடெல்லாம் வேஸ்ட் கிடையாது, நம்ம திருப்பி இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நான் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்மைலிஸோட ஐ பண்ணிடலாம். இப்போ அந்த கோன் எடுத்து ஸ்மைலியோட ஐஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்மைலியாக போட்டுடலாம்.
அரைச்சிட்டியா மம்மா? சரி சரி கத்தாத, நான் நெக்ஸ்ட் நல்லா எடுத்துத்தரேன். இப்போ நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பவுலில் நான் அதை எடுத்துட்றேன். தயவு செஞ்சு இந்த ஸ்மைலி ரெசிபியை ட்ரை பண்ணிடாதீங்க. ஆமாம், அடுத்தது அச்சு செஞ்சு காமிப்பா, அதை ட்ரை பண்ணுங்கள். போடி. இப்போ நம்ம ஸ்மைலிஸ் ரெடி ஆகிடுச்சு. எங்கடா அச்சு காணோன்னு பார்க்குறீங்களா? கரிஞ்சாலும் பரவாயில்ல, காக்கா மாதிரி கவிட்டு ஓடிட்டா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.